முடியாது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கோவை ஏறும் திருச்சி ஏறும் மாணவர்கள் மிக சோகத்தில் இருப்பீங்க. என்ன சார் சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்மி ராலிக்கு போயிருப்பீங்க, தோல்வி அடைந்திருப்பீங்க. தோல்வி அடைந்தவர்கள் தயவு செய்து இதை மட்டும் நீங்கள் வந்து செய்யாதீர்கள். அது மட்டும் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் வந்து 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் ஒரு 3 செகண்டில் 4 செகண்டில் 100 மீட்டரில் 50 மீட்டரில் 20 மீட்டரில் வெறும் 10 மீட்டர்லாம் நீங்கள் கோட்டை விட்டுருப்பீங்க. இன்னும் ஒரு அதிகமாக 3 செகண்டுக்கு முன்னாடி போயிருந்தால் நான் ஆர்மியில் செலக்ட் ஆகிருப்பேன் சார், செகண்ட் பட்ஜெட் அடிச்சிருப்பேன் சார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதனால் திருச்சி ஏரோ மற்றும் கோயம்புத்தூர் ஏரோ ரெண்டு இளைஞர்களுக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஒரே தப்பு என்ன அப்படின்னா, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சென்னை ஏரோ செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்சி ஏரோ செலெக்ஷன் தான் வரப்போகுது. மறுபடியும் அந்த 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் போயிட்டு ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் அகாடமியில் போயிட்டு நீங்கள் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷனுக்கு போனால் கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் வருத்தப்படுவீங்க, மறுபடியும் நீங்கள் தோல்வி தான் பெறுவீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து திருச்சி அந்த கோயம்புத்தூர் ஏரோ இளைஞர்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸை மேற்கொள்ளுங்க, ஓகேங்களா? ப்ராக்டிஸை மேற்கொண்டு அடுத்த தேர்வு நாளை நோக்கி நீங்கள் வந்து தீவிரமான பயிற்சியில் கடுமையான பயிற்சியில் நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. சில பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெடிக்கலில் வந்து நீங்கள் ஃபெயிலாக இருப்பீங்க. மெடிக்கலில் வந்து மாற்ற முடியாதது என்பது எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஐ ப்ராப்ளம் தான், அதுக்கும் சொல்யூஷன் உண்டு, ஓகேங்களா? கை பெண்டு, கால் பெண்டு, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆர் மெடிக்கல் இதில் அன்ஃபிட்டான டிஸ்குவாலிஃபைடான இளைஞர்கள் தயவு செய்து சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகிச்சை உண்டு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் பண்ணலாம், பண்ண முடியாததுல எதுவுமே இல்லை. அதனால் ஃபிசிக்கலில் வந்து விட்ட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா விட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு இன்றைக்கி கிடைக்கிற 5000 10000 சம்பளம் போதுமா தம்பி, அப்போ எதுக்கு நீங்கள் ஆர்மிக்கு முயற்சி பண்ண வந்தீங்க, எதுக்கு ஆர்மிக்கு 4 மாதம் 6 மாதம் முயற்சி பண்ணி ஒரு அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்று எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போய் தோற்று போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? அப்போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய முயற்சி ஒரு நம்முடைய மூச்சு காற்று போல் இருக்கணும், ஓகேங்களா? நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா மூச்சு சுவாசிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? அதே போல தாங்க நம்ம வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் மூச்சு காற்று போல். அதனால் என்றைக்குன்னா ஒரு நாள் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால் திருச்சி ஏறலாளியும் கோயம்புத்தூர் ஏறலாளி இளைஞர்கள் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திருப்பியும் களத்தில் இறங்குங்க, போராடுங்க, அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இன்னும் ஒரு 4 மாதம் 6 மாதம் டைம் கொடுங்க, நான் செலக்ட் ஆகி காமிக்கிறேன். 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற அந்த இந்திய இராணுவ சீருடையை கண்டிப்பாக அணிவேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. திருப்பி அவங்கக்கிட்ட கேளுங்க, பெத்த தாய் தந்தை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் அனைவருமே நீங்கள் வந்து தோல்வி அடைவதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஜெயித்தாலும் அது காரணம் நீங்கள் தான், தோத்தாலும் அது காரணம் நீங்கள் தான். எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. நீங்கள் தோல்வி வந்து அடைந்தது வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, தோல்வி வெற்றியினுடைய முதல் படி தான். நீங்கள் அந்த தோல்வியிலே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு வந்து வேறு வேலைக்கு போகிறது, வேறு வேலை செய்ய போகிறது, இன்றைக்கி 5000 10000 15000 20000 ரூபா சம்பளம் வந்தாலும் போதுமா? தயவுசெய்து யோசித்து பாருங்கள். அதனால் தயவுசெய்து எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு சில பேர் மார்பளவு செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக அன்ஃபிட்டாக இருப்பீங்க, சில பேர் வெயிட் இல்லாமல் அன்ஃபிட்டாக இருப்பீங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 மாதம் திருப்பி முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போதை போல, இந்திய இராணுவத்துக்கு போய் சேரணும் என்பது ஒரு போதை போல, அது தெளிவே தெளியாது, புரிதலையா? அது கடைசி வரைக்கும் நமக்கு வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, செலெக்ஷன் ராலி அறிவிக்கிறாங்க, திருச்சி ராலி அறிவிக்கிறாங்கன்னா லாஸ்ட்டு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் என்ன பண்ணுவான், ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பயிற்சி மையத்துக்கு போய் என்ன பண்ணுவான், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பான். நீ எதை பண்ணாலும் இன்றே செய், இன்றைக்கே பண்ணு, ஓகேங்களா? அவ்வளோதான். இதை நீ இன்றைக்கே செய், இன்றே செய், நன்றே செய், ஓகேங்களா? அதை விட்டுட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் பண்ணாதன்னு சொல்கிறேன். வெயிட் இல்லாதவ இன்னையிலேருந்தே சாப்பிட ஆரம்பிங்க, அப்போ தான் நீங்கள் வெயிட் போட முடியும். செஸ்ட் இல்லாதவங்க இன்னையிலேருந்தே நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா அதுக்கான ப்ராக்டிஸ், ஓகேங்களா? நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா செஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா உடனே எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? இன்னிலேருந்தே அந்த மெடிக்கல் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து நம்ம போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறது, ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கே பார்த்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இல்லாமல் பண்ணலாம். ஏன்னா எல்லா மெடிக்கல் ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, தீர்வு இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அது ஐ ப்ராப்ளம் வந்தாலும், கை பண்டு, கால் பண்டு, ஸ்கின் ப்ராப்ளம் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது, அதவே பாருங்கள். அதனால் நீங்கள் திருச்சி அந்த கோவை ஏறோ இளைஞர்களே, என் சொந்தங்களே, தயவு செய்து சொல்கிறேன், முயற்சியை கைவிடாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான்,
உங்கள் அருகில் இருக்கிற பயிற்சி மையத்துக்கு போங்க. அப்படி இல்லை, நான் வந்து ரன்னிங்கில் பாஸ் பண்ணி ஆகணும், எனக்கு செஸ்ட்டு தான் டெவலப் பண்ணி ஆகணும், எனக்கு நான் வந்து நான் செலக்ட் ஆகியே ஆக வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் வாருங்கள், எஸ் அகாடமிக்கு வாருங்கள். உங்களை சிறப்பாக ஓட வைத்து உங்களுக்கு குறைய நிவர்த்தனை பண்ணி 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற சீருடை அணிவது அணிய வைப்பது என்னுடைய வேலை. இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. ஏன்னா நான் ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உயிர் மூச்சு போல் நான் வந்து சுவாசிக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறதை விட எதிர்பார்க்கறதுல ஃபிசிக்கல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க, இந்தியன் ஆர்மி பொறுத்த வரைக்கும் உயிர் நாடி போல் ஃபிசிக்கல். நீங்கள் ரன்னிங்கில் பாஸ் பண்ணிட்டாவே 99% உங்களுக்கு வேலை கிடைச்சது போல தான். இல்லை எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. விரைவாக வருக, விரைவாக பயிற்சி எடுத்து, விரைவாக வெற்றி பெற்று, விரைவாக வேலைக்கு செல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் தோல்வியில் அடைந்து அவமானப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க, வேதனையாக இருக்கும். நம்ம நிறைய பேர் கிண்டல் கேலி பண்ணிகிட்ருப்பாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவங்க எதிர்க்கு எல்லாமே நீங்கள் திருப்பியும் நீங்கள் செலக்ட் ஆகி கெத்தாக காமிக்கலாம், நானும் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. அதனால் விரைவாக வருக, பயிற்சி பெறுக. நீங்கள் எங்கே இருந்தாலும் பயிற்சியை மேற்கொள்ளுங்க. எல்லாருக்குமே வெற்றி பெற்று 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற சீருடி அணைய நான் வந்து எல்லா இறைவனையும் பிரார்த்தனை பண்ணுறேன். விரைவாக வாங்க, ஓகேங்களா? பயிற்சியை மேற்கொள்ளலாம். வாழ்த்து.